என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 மற்றும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 5 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் ஸ்கியூபின் மதிப்பை காண்க. 9th நியூ புக்கில் இயற்கணிதம் டாபிக், அதாவது சிம்பிளிஃபிகேஷனில் இருக்குதுங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, இங்கே கியூப் கொடுத்துருக்கேன்னா அப்போ இதை மூணு முறை பெறுங்க. நன்னாங்க 16, 16 64 போட்டுக்கலாம். இங்கே வந்து மைனஸ் இருக்குதா, அப்போ ப்ளஸ் போட்டுங்க. அடுத்தது வந்து இங்கே கியூப் இருக்கிறதால இந்த 4 3 பெறுங்க. 4 3 12 12 கூட இந்த 5 சேர்த்து படுங்க. 12 5 60 அப்படியே அதை கூட்டுங்க. கூட்டினா 64 கூட 60 கூட்டினா 124. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதே மாதிரி ஒரு பக்கம் போட வேண்டிய செம்ம ஒரே செகண்ட்ல July 24 நடக்கக்கூடிய குரூப் 4 அண்ட் VAO எக்ஸாம்ல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. ஏன்னா தினம் தினம் 10 குரூப் 4 மேக்ஸ்ல நாங்க தான் எப்பவுமே கேத்து. இந்த சீரீஸ்ல 600 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம மின்னல் வேகத்துல பார்த்து வரோம், கரெக்டுங்களா? அந்த வரிசையில் இன்னைக்கு இயற்கணிதம் சிம்பிளிஃபிகேஷன்ல இயற்கணிதம்ன்ற டாபிக்ல 9th புக்ல 283 இருந்து 296 14 கேள்விகள். இதுல ஒரு 10 கேள்விகள் டிஃப்ரெண்ட் டைப் ஒரே ஃபார்மேட்ல சொல்லி கொடுக்க போறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னாதான் எப்படிப்பட்ட சம்மா இருந்தாலும் ஈஸியாக போட முடியும். ஏன்னா இதில் இப்போ பிஎஸ் சொல்லிட்டா கிட்டத்தட்ட 6 மாடல் செம்மை ஒரே ஃபார்மேட்டில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், சரிங்களா? இதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன், மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 2018 குரூப் 4 கூட இந்த செம்மு கேட்டிருந்தாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, ஃபஸ்ட்டு செம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெம் வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது, ஆனால் இதை பேஸ் பண்ணி புது புக்கில் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸாக, சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x = 2 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன மாடல் அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஏரியாவில் தலை மேலே 2 இருக்குதா 3 இருக்குதா, அவ்வளோதான். 2 டைப் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதை மட்டும் பார்த்துங்க. தலை மேலே 2 இருக்குதா 3 இருக்குதா அதை மட்டும் பாருங்கள், சரிங்களா? அப்போ இப்போ 2 இருக்குது. அப்போ நம்ம முதல் 2 இருக்கிற நம்பரை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் தான் 3 பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு 2 இருக்குது. 2 இருந்துட்டால் இங்கே வாங்க, இங்கே வந்து இங்கே கேட்குற இடம் நல்லா கவனிங்க. இது கொடுத்துருக்காங்க, இது கேட்குறாங்க, கரெக்டாக? கொடுத்துருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம், கேட்குற இடத்துல 2 இருக்குதா 3 இருக்குதா அப்படின்னு பாருங்கள், புரியுதா? ஸோ கேட்குற இடத்துல 2 இருக்குது, 2 இருந்தால் இப்போ கொடுக்குற இடத்துக்கு வாங்க. கொடுக்குற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 1/x = 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இந்த மதிப்பை நான் என்னென்னு வச்சுக்கிறேன், என்னென்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபார்மேட் மாதிரி கொண்டு வந்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த மதிப்பை நான் என்னென்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்தது இங்கே ஸ்கொயர் கொடுத்துருந்தா இந்த எண்ணெய் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் சொல்கிறேன், இங்கே ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எண்ணெய் எண்ணன்றது இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேறு வேல்யூ வரும் இல்லையா, அதனால் நம்ம எண்ணன்னு வச்சுக்கிட்டோம், அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், ரைட்டா? ரைட்டு. அதுக்கடுத்தது இங்கே வாங்க, இந்த இடத்துல இதை பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குதா மைனஸ் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போடுங்க, அங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க, ஆப்போசிட்டாக எழுதிங்க. சிம்பிள் மட்டும் சேஞ்சு பண்ணிக்கணும், இன்டர்சேஞ்ச். ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ஓகே? ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இங்கே ஸ்கொயர் இல்லையா, அந்த 2 போட்டுங்க, முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதான்ப்பா, ரொம்ப சிம்பிள், தெளிவாக புரியுது. ஆனால் மறுபடியும் பாருங்கள், இங்கே 2 கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற மதிப்பை என்னன்னு வச்சுங்க, என்ன ஸ்கொயர் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போடுங்க, அதுக்கப்புறம் இது ஸ்கொயர் இல்லையா அதனால 2 போட்டுங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் இதுக்கான ஃபார்மேட்டே, சரிங்களா? இப்போ நான் இதை வச்சு எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி க்வெஸ்சன் போட போகிறேன்னு மட்டும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1/x = 2 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது, எண்ணெய். அப்போ எண்ணெய் வச்சுக்கிறேன், எண்ணன்றது 2 வச்சுக்கிறேன். இங்கே ஸ்கொயர் கொடுத்தா என்ன பண்ண, என்ன ஸ்கொயர் பண்ணும், அப்போ 2 ஸ்கொயர் பண்ணுங்க. இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணும், மைனஸ் போட்டுக்கணும். இங்கே ஸ்கொயர் கொடுத்துருந்தா என்ன பண்ணும், 2 போடணும், அவ்வளோதாங்க. சுருக்குங்க ஆன்சர், 2 2 4 4ல 2 போனால் 2 தான் ஆன்சர். அடாடாடாடா, புரியுதுங்களா? செம்ம ஈஸி. அப்படியே இப்போ நான் சொன்ன எனர்ஜியோடு வாங்கலாம், எல்லா கணக்கு இதே மாடலில் போடுவோம், சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஒரு 4 செம் எடுத்துருந்துருக்கேன். ஏன்னா இதுதான் பேசிக், இதை புரிஞ்சுக்கிட்டா தான் மற்ற கணக்கெலாம் ஈஸியாக போட முடியும். எக்ஸ் மைனஸ் 1/x = 4 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் கொடுத்தா என்ன பண்ணும், இது என்னன்னு வச்சுக்கணுமா, அப்போ என்ன ஸ்கொயர் பண்ணும், அப்போ 4 கொடுத்துருக்காங்க, 4 ஸ்கொயர் பண்ணிங்க, ரைட்டா? அடுத்தது இங்கே பாருங்கள், மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் போடுங்க, ப்ளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் போடுங்க. இது வந்து ஸ்கொயர் கேட்கறதால 2 போடுங்க, இது தான், சரிங்களா? கியூப் இருந்தால் நம்ம பார்ப்போம், கியூப் பற்றி அடுத்தது பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இதை சுருக்குனா ஆன்சருங்க,
நன்னாங்க 16ங்களா? ஆமாம், 16 கூட 2 கூட்டினா 18. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. என்னப்பா சொல்கிறேன், ஜாலியாக இருக்குது போங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு சரிங்களா. இதே மாடலில் 9th புக்கில் நிறைய சம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், 285வது கொஸ்டின். எக்ஸ் ப்ளஸ் 1/x = 6, ஏனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² மதிப்பை காண்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணும், அது ஸ்கொயர் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்கொயர் தான் இருக்குது, அப்போ என்னோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணும். 6 இருக்குது, 6 ஸ்கொயர் பண்ணிங்க, ரைட்டு. அடுத்தது இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தா இங்கே மைனஸ் போட்டுங்க. அதுக்கடுத்தது இங்கே ஸ்கொயர் இருந்தால் 2 போட்டுங்க, சரிங்களா. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. 6 6 36, 36 2 போச்சுன்னா என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டால் 34 வரும் ஆன்சர். அடாடா, கொஷின் படிக்கிற நேரம் கூட இல்லை சாமி, அப்படியே ஆன்சர் டக் 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 டக்னு போடலாம், சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து சம்பந்தலாம். அடுத்தது 286வது கேள்வி. எக்ஸ் மைனஸ் 1/x = 8, ஏனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பாருங்கள், இங்கே ஸ்கொயர் கொடுத்தா என்ன ஸ்கொயர் பண்ணும், என்னன்றது 8 கொடுத்துருக்காங்க, 8 ஸ்கொயர் பண்ணுங்கள், சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு போடணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும். இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்தது 2 போட்டுங்க, அவ்வளோதாங்க. 8 8 64, 64 அவ்வளோ 2 கூட்டினா 66, அவ்வளோதான். தெளிவாக புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் இதோட அட்வான்ஸ் கொடுத்துருக்கதால தான் 4 க்வெஸ்சன் வந்து சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தெளிவாக சொல்லிட்டேன், கரெக்டுங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, இவ்வளோ தான்ப்பா செம்மை இப்படின்னா, சரிங்களா. இப்போ பாருங்களா, இது கூட அட்வான்ஸுக்காக போகிறேன். இது வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்குதுங்க இந்த செம்மை, கவனிங்களேன். இப்போ இதோட ஃபார்மேட் வேறு, இங்கே கொடுத்துக்கிற ஃபார்மேட் வேறு, நல்லா கவனிங்க. a+b+c = 15 மற்றும் ab+bc+ca = 25, ஏனில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரின் மதிப்பை காண்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடடா, இது வேறு மாடலாச்சு, இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்களேன். இதே மாடல் நான் எடுத்துக்க போகிறேன், இமேஜினேஷன் பண்ணிங்க, சரிங்களா. நல்லா கவனிங்களேன், இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கானா கேட்குற, அதாவது நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல கேட்குற இடத்த பாருங்கள், இது கொடுத்துருக்கிற இடம், இது கேட்டுக்கிற இடம், கரெக்டாக நம்ம போன கணக்கு சொன்ன மாதிரி தான். கொடுக்குற இடத்துல வந்து a+b+c = 15 சொல்லியிருக்காங்க, அடிஷ்னலாக இதை கொடுத்துருக்காங்க. நான் இதை பற்றி அப்புறம் பேசுகிறேன், முதல் மட்டும் பேசுவோம், சரிங்களா. a+b+c = 15 கொடுத்துட்டாங்க, சரிங்களா. கேட்குற இடத்துல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரோட மதிப்பு கேட்குறாங்க. அப்போது a+b+c கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கேட்குறேன்னா, இப்போ அதே இங்கே வாங்கல, கொஞ்சம் இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்களா, எக்ஸு 1/x கொடுத்துட்டான், சரிங்களா. இது என்ன பண்ணியிருக்காங்க, இதை கொடுத்துட்டு இதோட ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க, கரெக்டா. அதாவது எனக்கு ஃபார்மேட் தான், வடிவம் நான் கேட்கல, அது நார்மலான நம்பர் கொடுத்துட்டு ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, அவ்வளோதானே. இப்போ நான் இதே மாதிரி தான் இங்கே எடுத்துக்கிறேன், இதுலேயும் நார்மலாக கொடுத்துட்டு இதுக்கு ஸ்கொயர் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி கொடுத்துருந்தா என்ன சொன்னேன், இப்போ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, அப்போ என்னன்றது எது, இதுதான் சரிங்களா. a+b+c என்ன, அதாவது 15 என்ன, அப்போ அந்த 15 ஸ்கொயர் பண்ணணும், புரியுதுங்களா. அதுக்கப்புறம் இங்கே பார்க்கணும், நம்ம பாருங்கள் போன கணக்கு அப்படியே ஒப்பிடுங்க. இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸு போட்டேன், கரெக்டாக. ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது பாருங்கள், எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்குது, எல்லாமே ப்ளஸ்ஸில் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கொயரில் இருக்கிறதால 2 இங்கே போட்டுங்க, சரிங்களா. 2 போட்டுவிட்டேன், ரைட். முஞ்சிச்சா சார்னா கண்டிப்பாக முஞ்சிச்சு, ஆனால் இந்த இடத்துல நடுவில் இங்கே 25 ஒரு எண் வந்து ஆனாதையாக சும்மா சுற்றிங்குதுங்க, அதுக்கு நம்ம தானே ஆறுதல் கொடுக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல கடைசியாக 25 பெருக்கிங்க, அப்படிதாங்க இதை சுருகின ஆன்சர், சரிங்களா. ஏன்னா ab+bc+ca நம்ம கான்செப்ட்லேயே இல்லை, அப்போ அது அனாத பயப்பில்லை. ஸோ அனாதன்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம தான் இருக்குமே, நம்ம தத்தேத்துப்போம் அப்படின்றதுக்காக அந்த 25 பயப்புள்ளி என்ன பண்ணுற, கட்சியாக பெருக்கி விட்டுறங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ இதை சுருகினா ஆன்சர், அடடா இங்கே பாருங்கள், ஐயோ 15 ஸ்கொயர் தெரியாது சாமி, ரொம்ப ஈஸி. இது பாருங்களேன், நான் இதுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காக இங்கே வரேன். எந்த நம்பர், அதாவது 11 இருந்து 10 கூட ஸ்டார்ட் பண்ணலாம், 10 99 வரைக்கும் ஸ்கொயர் கேட்டிருந்தாவே இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தேட் போட்டுங்க. இப்போ நான் 15 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் 2 இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த 1 மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்கள், 1 எத்தனை முறை ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும், ஆனால் அந்த 1 போடக்கூடாது, 0 1 போடணும். இப்போ நம்ம கேலண்டர் எடுத்துக்கிட்டால் கூட என்னது, 5 6 2022 வச்சுங்க, நம்ம 5 6 எப்படி எழுதுவோம், 0 5, அதுக்கப்புறம் 0 6 2022 எழுதும். இதெல்லாம் நம்ம நார்மலாக எழுதுகிறோம், கரெக்டாக. அப்போ அந்த 0 எதுக்கு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ஃப்யூச்சரில் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மதிப்பு வரும், ஏன்னா 10 வரும் 11 வரும், அதனால் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், 0 சேர்த்துப்போம், கரெக்டுங்களா. அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன், நல்லா கவனிங்க, அதே மாதிரி தான்
இந்த இடத்துல இங்கே ஒன்றுன்னு வருது, ஒன்றுன்னு வருது, அது ஜீரோ ஒன்றுன்னு வச்சுக்கிறேன், புரிஞ்சிடுச்சா? ரைட். அடுத்தது இங்கே இருபத்தஞ்சு பேர் இருக்கிறேன், இருபத்தஞ்சை ஸ்கொயர் பண்ணுங்கள், இருபத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணால் ஐஞ்சு இருபத்தஞ்சு, அந்த இருபத்தஞ்சு அப்படியே எழுதிங்க, புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போது நல்லா கவனிங்க, ஒன்று ஸ்கொயர் பண்ணேன், இருபத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிட்டேன், ஓகேங்களா? ரைட். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அப்படியே மூணு மதிப்பை பெருக்கிங்க, ஓரஞ்சு பாருங்கள், இந்த மூணுத்தையும் அப்படியே பெருக்கிங்க, ஒன்று இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு, ஓரஞ்சு அஞ்சு ஐ ரெண்டு பத்து, அந்த பத்தை ஒரு ஸ்தானம் தள்ளி போட்டுங்க, முடிஞ்சிருச்சுங்க, புரியுதா? அப்போ அஞ்சு ரெண்டு ரெண்டு இரநூத்தி இருபத்தஞ்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறத விட இதை மாதிரி மோடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? சரி, எனக்கு கொஞ்சம் புரியல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போத்துக்கு நான் சொன்ன மெத்தேடு புரியுதா? அப்படியே வாங்க, இன்னும் நிறைய சம்மில் வரும் இதே மாதிரி நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த பதினஞ்சு ஸ்கொயருக்கு இதான் மெத்தேடு, இரநூத்தி இருபத்தஞ்சு, சரிங்களா? அப்போ பாருங்கள், இரநூத்தி இருபத்தஞ்சி ஒரு செகண்டில் போட்டுடலாம், சரிங்களா? மைனஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்தது இருபத்தஞ்சி ரெண்டு முறை போட்டால் ஐம்பதுன்னு வரும், ஓகேங்களா? அப்போது இரநூத்தி இருபத்தஞ்சில் ஐம்பது ரூபா போனால் எவ்வளோ வருது? இரநூத்தி இருபத்தஞ்சில் ஐம்பது ரூபா போத்து உங்களுக்கு தெரிலனா, இரநூறில் ஐம்பது ரூபா போனால் நூற்றி ஐம்பது, இந்த இருபத்தஞ்சி அப்படியே கூட்டினா நூற்றி எழுபத்தஞ்சு. ஆப்ஷன் சி தான், சாரி பி தான் சரியான விடை, முடிஞ்சிருச்சா? ஆம் போட்டுதாங்க. பாருங்களேன், இந்த சமூக புக்கில் ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே எடுத்துக்கிட்டேன் தவிர, அந்த ஸ்கொயர் பண்ணுற மெத்தேடு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா உண்மையே ஒரு செகண்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம், அம்புட்டு ஈஸி, சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம், அடுத்த கணக்கு வந்து. ஸோ இப்போ புது புக்கு வந்துட்டால் நான் ஒரு சம் இங்கே இருக்குது, அந்த சம் போட்டு வந்துடுறேன், இருங்களேன், கடைசி சம்மாக கொடுத்துருப்பேன், அந்த சமுக்கு வந்துடுறேன். அந்த சமம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குன்னு பேரில் கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், 2019 கேட்டிருப்பாங்க இந்த சம்மா. ஆயிரம் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட், இந்த சம் இல்லைங்க, இது இது எங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, 294. இப்போ 294 வந்தாச்சு. ஏ பிளஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு அஞ்சு மற்றும் ஏபி ஈக்குவல் டு இருபத்தஞ்சு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பை காண்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஎன்பிசியில் ஆஸ் யூஷுவல் கேட்டிருக்காங்க, ஓல்டு குவஸ்டின் பேப்பர். சரி, இப்போ நல்லா கவனிங்க, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கொடுத்துக்கிற இடத்துல ஏ மைனஸ் பியோட வேல்யூ அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க, கேட்குற இடத்துல இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஸ்கொயர் பண்ணி கேட்டிருந்தாவே என்ன ஸ்கொயர் பண்ணுங்க, என்னன்றது இதுதான், சரிங்களா? இது தனியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அதை விட்டுருங்க, ஏன்னா நம்ம கான்செப்ட்லேயே அது இல்லை, சரிங்களா? அது அப்படியே இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போது நான் என்ன பண்ணோம், என்ன ஸ்கொயர் பண்ணோம், இப்போ அங்கே என்ன என்ன கொடுத்துருக்கோம், அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம், அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு போடணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும்னு சொல்லியிருந்தேன், அங்கே மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ்ஸு போட்டுங்க, கரெக்டாக? அதுக்கடுத்தது இங்கே ஸ்கொயர் இருக்கிறதால ரெண்டை போட்டுக்கணுமா, அசிஷியல் அந்த ரெண்டை போட்டுட்டேன், ரைட், தெளிவாயிடுச்சா? இதுக்கப்புறம் இதான் மெத்தேடு. ஆனால் இங்கே எல்லாமே எடுத்துக்கிட்டேன், இந்த ஏபியோட வேல்யூ 24 கொடுத்துருக்காங்களே, அது அனாத பயபலியாக இருக்குது, அதுக்கு நம்ம தானே ஆறுதல் கொடுக்கணும். அப்போ அவரை எத்துன்னு வந்து பின்னாடி போட்டுங்க, அதை இங்கே எத்தனை பெருக்கிங்க, முடிஞ்சிருச்சுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் ஐஎன்ஜி 25, ஓகே 25 ப்ளஸ்ஸு, இதை மட்டும் பெருக்குங்க. 24 ரெண்டு முறை போட்டால் 48 வரும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ கூட்டுங்க, ஐயோ கூட்டணுமா, ஆமாஞ்சாமி கூட்டுறது கூட தெரியலன்னா என்ன பண்ணுறது, 48 கூட 25 கூட்டினா 73 வரும், ஆப்ஷன் சி தான் சரியான விடை, சூப்பருங்க. அடா அடா யாபா, ஒரு பக்கம் இருக்கு சாமி, உண்மையாகவே என்னென்ன ஓப் பண்ணியிருப்பாங்க, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு என்னென்ன அவங்களுக்கு கண்ணில் தெரிதோ அதெல்லாம் போட்டு ஃபார்முலாவாக போட்டு வச்சுருப்பாங்க. பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, கான்செப்ட் ரீச்சாக புரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்க, இது ரொம்ப அட்வான்ஸான க்வெஸ்சன், 2019 5/5/2019 கேட்டிருக்காங்க, இது பெரிய சம கூட ஒரே செகண்டில் போட்டு காமிப்போம் வாங்க, சரிங்களா? இது 296 க்வெஸ்சனாக கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி போடலாம் பாருங்களேன், நல்லா கவனிங்க. 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 14 மற்றும் xy ஈக்குவல் டு 3 எனில் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயரின் மதிப்பை காண்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க, இந்த இடத்துல நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நமக்கு நம்பர்ஸ் முக்கியமே கிடையாது, சரிங்களா? ஏன்னா இது இயற்கணிதம் பொறுத்த வரைக்கும் எக்ஸு ஒய்யு இசட்டு ஏபிசி இதுதான் தேவையே, சரிங்களா? இது கொஞ்சம் அட்வான்ஸாங்கிற இடத்துல 2-3 கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில். இப்போ இதை ஒப்பிடுவோம், உங்கள் பாருங்கள், போன கணக்கு பார்த்தா ஏ மைனஸ் பியோட வேல்யூ 5 கொடுத்தாங்க, ஆனால் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா அதே ஏக்கு பதிலாக எக்ஸ்னு இருக்குது, ஓகே 2 இருக்குது முன்னாடி நம்பரு, அந்த இடத்துல ஒய் இருக்க இடத்துல 3 இருக்குது கூட, அடிஷ்னலாக நம்பரை சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், கேட்குற இடத்துல 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3 9, அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணி தான் போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த நம்பர்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க, உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ நம்ம நம்பரை டிபெண்ட் பண்ணி நம்ம சமம் போட்டுன்னு வரல, நம்ம என்ன தேரியை சொன்னோம்,
முதல்ல என்ன கொடுத்துருக்கான், 3x + 2x + 3y = 14 கொடுத்துட்டான். கேட்குறது என்ன, 4x² + 9x². இப்போ நமக்கு தேரி என்ன, ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கிறது நார்மலாக எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே, அவ்வளோதான். அந்த தேரி எடுத்துப்போம். இப்போ நல்லா கவனிங்களேன், இப்போ ஸ்கொயரில் கொடுத்துட்டா என்ன பண்ணோம், என்ன ஸ்கொயர் பண்ணும், என்ன ஓகேங்களா. அப்போ என்னன்றது 14 இருக்குது, இப்போ 14 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க, இல்லை மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க, ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ் ஒரு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் கேட்டால் 2 போட்டுக்கணும். இது ஆஸ் யூஷுவல் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாருனா அனாத பசங்க இருந்தா நம்ம தானே இங்கே தடுத்து எடுத்துக்கணும், அவங்க யாருனா இருக்காங்களோ அப்படின்னு பாருங்கள். அப்போ இங்கே ஒரு 3 பயப்பொருள் இருக்குது, அந்த 3 இங்கே எடுத்துக்கோங்க. அவ்வளோதானா முடிஞ்சு போச்சான்னு கேட்டால் இது கேட்டிருக்காங்க, இதை கேட்குற இடம் எப்பவுமே நமக்கு எதுவும் தெரியாது, அது நீங்கள் பார்க்க தேவையில்லை, கேட்குற இடம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஆனால் கொடுத்த இடத்துல வேறு ஏதாவது நம்பர் இருக்கான்னு கேட்டால் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அடடா, 2 3 அனாதியாக தான் நிற்குது. அந்த 2 நம்பரும் இங்கே இதை பெருக்கி கூட இங்கே சேர்த்துங்க, இல்லை தனியாக கூட பெருக்கிங்க. அப்போ 1 3 3 2 3 6 6 இப்படி போட்டுக்கிறேன், முடிஞ்சிச்சுங்க. புரியுதுங்களா, இல்லை 2 × 3 கூட போடுங்க, அவ்வளோதான் இங்கே சுருங்கின ஆன்சர். ஸோ நல்லா தெளிவாக பார்த்துட்டு வாங்க, ஒரே மெத்தட்லேயே அழகாக சொல்லிட்டு வரேன். சரி இப்போ இதை சுருகணும், சுருகத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தான் என்னதையா 14 ஸ்கொயர் தெரியாது, வாங்க போடுவோம். நான் போன மெத்தேடில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் சொல்ல போகிறேன். 14 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 99 வரைக்கும் இந்த ஷார்ட்கட் ஷூட்டபிள் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், முதல் நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள், 1101 வந்துடும் கரெக்டாக. இருங்க, இது இந்த மாதிரி பிரிச்சிடுற ஃபஸ்ட்டே, இப்படி ஒரு பிரிச்சுடுங்க, பிரிச்சுட்டு 1 ஸ்கொயர் பண்ணுங்கள், 1101 வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்கொயர் பண்ணுங்கள், 4 மட்டும் நன்னாங்கு 16 வரும், அந்த 16 அப்படி போட்டுங்க. ஸோ சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் முன்னாடி 0 சேர்த்துங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணும், இது அப்படியே பெருகணுங்க. 4 4 4 2 8 எட்டு என்ன பண்ணும், ஒரு ஸ்தானம் தள்ளி போடணும், அவ்வளோதாங்க. இப்போ இதை கூட்டுங்க, இதை கூட்டினா இங்கே இடம் இல்லை, அதனால் இங்கே கூட்டுறேன். இங்கே 1 வருமா, 1 6 இங்கே 6 வரும், 8 1 கூட்டினா 9 வரும், இந்த 1 இங்கே வந்துடும். அப்போ 196, 14 ஸ்கொயர் பண்ணால் 196. நீங்கள் ஒன்றும் கால்குலேட்டர் எடுத்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். அடடா சூப்பர்ப்பா. அப்போ முதல்ல என்ன பண்ணலாம், 14 வந்து 196 கண்டுபிடிச்சிட்டேன், சரி இதுக்கப்புறம் இந்த நம்பர்லாம் பெருகணும். பெருசாக இல்லைங்க, 6 3 என்னங்க வரும், 6 3 18 வருமா, 18 2 போடுங்க, 18 18 36 ஆம்பிடு தான், 36 கழிங்க. அப்போ இந்த 6 முதல்ல கழிச்சு விட்டுடலாம், 3 கழிச்சா என்ன வரும், 9 3 போச்சுன்னா 16, எஸ் அதாவது 19 3 ஐயோ வளரனே, ஆமாம் 19 30 போச்சுன்னா 116 160 கரெக்டு, அவ்வளோதான். ஐயோயோ இன்னாலா சொல்கிறேன், ஒன்றும் இல்லைங்க சாமியே, 196 கழிங்க. அப்போ இங்கே 36 கழிச்சிங்கன்னா என்னாவும், 6 கேன்சல் ஆகிடும், இங்கே 0 வந்துடும். அதுக்கப்புறம் 9 3 போனால் 6 வரும், 1 கேன்சல் ஆ, 1 இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே 1 தானேங்க, வெறும் 36 தான், சரி அப்போ 160, அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா வெறும் 36 தானே, ரைட்டு சரியா போச்சு, அப்போ 160 தான் ஆன்சர். ஐயோ கடவுளே, சில ஷார்ட்கட் புரியுது, நீ போகிற மெத்தேடு சில இது புரிய மாட்டேந்தேன்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு என்ன வந்துச்சு 196 வந்துச்சா. அதுக்கப்புறம் இந்த எல்லா நம்பரையும் 3, அதுக்கப்புறம் இந்த என்ன பண்ணியிருக்கான், 3 இங்கே இந்த ரெண்டு, அதாவது 2 × 8, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அனாதையாக இருக்கிற 3 எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் இந்த 3 6 எடுத்துக்கிட்டோம். இதை மொத்தத்தையும் பேருக்குனா என்ன வந்துச்சு, 36 வந்துச்சு, 36 196 போட்டால் 160, அவ்வளோதாங்க. சரிங்களா, புரியுதுங்களா, ரைட். ஸோ புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு, சரிங்களா. சரி இதுக்கு நம்ம இப்போ புது புக்கில் இருக்கிற சமுக்கு வந்துடுவோம். புது புக்கில் இருக்கிற சம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன், கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். ஸோ அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா நான் வேறு ஒரு கணக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கும், சரிங்களா. இருங்க, எங்கப்பா அந்த சம்ம ஏதோ வந்துட்டுப்பா, இதுன்னு எஸ் இதுதான் இதான் ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம புது புக் சமூக போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், 9th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, 2018 Group 4 & VAO எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம Type 2 வந்தாச்சு, நல்லா கவனிச்சிங்க. ஸ்கொயர் அதாவது தலை மேலே 2 இருக்கிற மெத்தேடில் இன்னும் சம் இருக்குது, அது வந்து எதா கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்கன்னா தலை மேலே 3 இருக்கிற நம்பராக கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம முதல்ல 3 இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். இப்போ கவனிங்க, இது 9th நியூ புக்லேயும் 2018 Group 4 கேட்டிருக்காங்க, x - 1/x = 6 எனில் x³ நல்லா கவனிங்க, x³ - 1/x³ இன் மதிப்பை காண்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் இந்த இடத்துல ஸ்கொயரை பேஸ் பண்ணி தான் பார்த்துருந்தோம், இப்போ கியூபை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இது கஷ்டமாச்சார் அப்படின்னு கேட்டால் அதை கூட ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் பெருகணும், வேறு ஒன்றும் கிடையாது.
இப்போ நல்லா கவனிங்க, இதுக்கு வேற ஒரு ஃபார்மேட் சொல்ல போகிறேன். நான் முதல்லயே சொல்லிட்டேன், ரெண்டே டைப்பு தான் இருக்குது. ஸ்கொயர் இருந்தால் பார்த்துட்டு வந்துட்டோம், இப்போ கியூப் இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன இருக்குது, கியூப் இருக்குதா? இப்போ நம்ம நல்லா கவனிங்க, இது கொடுத்துருக்காங்க, இதை கேட்டிருக்காங்க. கேட்டுக்கிற பிளேஸில் தலை மேலே மூணு இருக்குதா ரெண்டு இருக்குதா, இது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல இப்போ மூணு இருக்குது, மூணு இருக்குதா? அப்போ இதை என்னன்னு வச்சுங்க, கொடுத்துக்கிற மதிப்பை எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸோட வேல்யூ ஆறுன்னு கொடுத்துருக்கா இல்லையா, அதை என்னன்னு வச்சுப்போம் சரிங்களா, உங்களுக்கு ஃபார்மேட் புரியறதுக்காக. இப்போ இதை கியூப் பண்ணுங்க சரிங்களா, மூணு ஓகேங்களா, ரைட். அதுக்கடுத்தது இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க. இங்கே வந்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் போட்டேன், இதுவும் போன கணக்கு மாதிரி தான். அடுத்தது இங்கே கியூப் கேட்டதால் அந்த கியூபை இங்கே மூணு மூணு தானே, அந்த மூணு இங்கே வச்சுங்க. ஸோ இதுவும் போன கணக்கு மாதிரி தான். இப்போ அடிஷ்னலாக என்னென்னா, இந்த எண்ணெய் இங்கே இருக்குதுல்ல, இந்த அந்த ஆறு அதை இங்கே போட்டுங்க, அவ்வளோதான் இங்கே இதான் ஃபார்மேட் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த எண்ணெய் பயன்படுத்திருக்க மாட்டேன், ஏன்னா அது ரெண்டுன்றதால அப்படியே விட்டோம். மூணுன்னு வந்தால் அடிஷ்னலாக வழக்கமாக எண்ணெய் கியூப் பண்ணுறீங்க, அந்த மூணை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கிறீங்க, ஃபைனலாக இந்த எண்ணெய் கூட பிரிக்கிறீங்க, அவ்வளோதான், இதான் ஃபார்மேட் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை போட்டிங்கன்னா ஆன்சர் அடுத்த செகண்டே வந்துடும், போடலாமா? இப்போ பாருங்கள், ஆரை கியூப் பண்ணும், அடடா ஆரை கியூப் பண்ணுமா, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், ஆரை கியூப் பண்ணுங்கள், சரி, கியூப் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுங்க, இங்கே மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் பொறி போட்டுக்கிட்டேன், அடுத்தது மூணை வச்சுங்க. அதுக்கு அடுத்துதான் என்ன சொன்னேன், எண்ணெய் பெருக்கணும், கூடவே எண்ணெய் பெருக்கணும், எண்ணெய் வந்து ஆறுன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதை போட்டால் ஆன்சர் வந்துரு போது ஆறு ஆறு முப்பத்தாறு, முப்பத்தி ஆறு ஆறு இரநூத்தி பதினாறு, அவ்வளோதான், சிம்பிளான நம்பர் தான், பெருசு இல்லை. இதை ப்ளஸ் குறி போட்டேன், மூவாறு பதினெட்டு, அப்போது இரநூத்தி பதினாறாக கூட பதினெட்டை கூட்டினா இரநூத்தி முப்பத்தி நாலு ஆன்சர், அவ்வளோதான், பெரிய கணக்கு கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பக்கம் இருக்க ஸ்கூல் புக்கில் போய் பாருங்கள், அதெல்லாம் தேவையில்லை, ஈஸியாக அசால்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம் சாமி, கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரியலாம் அடுத்த கணக்கில் பார்த்துக்கலாம். இதை பாருங்கள், இது வந்து ஒரு மாடல் கணக்காக தான் கொடுத்துருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு, எனில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் கியூபின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்குற பிளேஸில் கியூப் கொடுத்துருக்காங்க சரிங்களா, ரைட், நல்லா கவனிங்க. அப்போ எண்ணன்றது என்னது, அஞ்சு, அஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே கியூப் கொடுத்துருந்தா அந்த எண்ணெய் கியூப் பண்ணணும், தலை மேலே மூணை போடணும். அதுக்கடுத்தது இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் போடுங்க, மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் போட்டுங்க. அதுக்கடுத்தது அசோஷியல் மூணு போட்டுப்பீங்க, அடிஷ்னலாக இந்த எண்ணெய் கூடவே பெருக்கணும், எண்ணெய்ன்றது அஞ்சுன்னு இருக்குது, அவ்வளோதான், இதை சுருங்கினா ஆன்சர். ஐஞ்சு இருபத்தஞ்சி, இருபத்தஞ்சி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி, கரெக்டாக, ரைட், மைனஸ் மூவஞ்சி பாஞ்சி கழிச்சா நூற்றி பத்து சாமி ஆன்சர், அவ்வளோதான், அடாடாடாடே அவ்வா, இப்போ புரியுது சாமி, சிம்பிளான க்வெஸ்சன் சரிங்களா. இது மாதிரி தான் கேட்பாங்க குரூப் ஒர்க்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அட்வான்ஸாக நைன்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க, வாங்க கவனிங்க, இதாங்க மேட்ரே. இப்போ ஏன்னா இப்போது இதுக்கு நான் ஸ்கொயர் வச்சு அவ்வளோ கணக்கு போட்டதுக்கு காரணமே இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டாங்க, எனில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மற்றும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் கியூபின் மதிப்பை காண்க. இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் இந்த மாடலில் கேட்கல, ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கியூப் வச்சு கேட்டிருக்கு, சாரி பதினெட்டு குரூப் ஃபோரில் கியூப் வச்சு கேட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த கணக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா, ஏன்னா இது வரைக்கும் நடந்த எந்த எக்ஸாம்லையும் இந்த க்வெஸ்சன் கேட்கல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி சார், இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்களேன். இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக, இது எத்தனாவது க்வெஸ்சனே, இரநூத்தி தொண்ணூறா, ஓகே நான் மேலே வரேன், எதுக்கு மேலே வரேன் அப்படின்னு பார்த்தா பாருங்களேன். இப்போ இந்த சம் எடுத்துங்க, இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் கேட்டாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கேட்குறாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸோட வேல்யூ ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கொயரில் கேட்கறதால என்ன பண்ணுவோம், என்ன ஸ்கொயர் பண்ணுவோம், இது ஸ்கொயருங்க நல்லா பார்த்துங்க, ஏன்னா நம்ம கியூப் பற்றி ஆல்ரெடி ரெண்டு கணக்கு கொடுத்துட்டேன், பட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக பேக் வந்திருக்கேன். ஸ்கொயரில் கொடுத்தா என்ன பண்ணுவோம், என்ன ஸ்கொயர் பண்ணிப்போம், ஆறுனா ஆறை ஸ்கொயர் பண்ணிப்பீங்க, அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க, ரெண்டுன்னு போட்டு இதை சால்வ் பண்ண ஆன்சர், கரெக்டாக. இப்போ இதுதான் மெத்தேடு, ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஆன்சரை கொடுத்துட்டாங்க, நல்லா கவனிங்க, இரநூத்தி தொண்ணூறாவதுன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸோட ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தி மூணு ஆன்சர் சொல்லிட்டான். இப்போ க்வெஸ்சன் கேட்குறான், எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸோட வேல்யூ, அப்போது முதல்ல இதை சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. இங்கே என்னென்னா, முதல் இந்த கேட்குறாங்க, அவள் முதல் வந்து இதோட வேல்யூ, அதாவது ஒன்றுமே தலை மேலே இல்லாததுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு வந்து தலை மேலே மூணு இருக்கிறதுக்கு இது சரிங்களா, ரெண்டு இதுவும் மதிப்பு கேட்டிருக்காங்க இந்த க்வெஸ்சனில். சரி, இப்போ இதில் ஒன்று கூட கேட்கலாங்க, ஏதாச்சும் ஒன்று மட்டும் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா கவனிங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் வச்சு செக் பண்ண போகிறேன். இப்போ நல்லா கவனிங்களேன், இப்போ நான் ஆப்ஷன் ஏ அஞ்சுன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், அஞ்சுன்னா இப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று பை எக்ஸோட வேல்யூ அஞ்சுன்னு வச்சுங்க.
அப்போ இது மறந்துடுங்க, இதை மறந்துடுங்க, 23 நம்பர் மறந்துடுங்க. அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸோட எஸ் ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை வெரிஃபை பண்ண போகிறேன், எந்த நம்பர் போட்டால் வருதுன்னு. இப்போ நான் ஆப்ஷனே 5 எடுத்துக்கிட்டேன். அப்படி 5 எடுத்துக்கிட்டால் இது என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ 5. அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கொயர் கேட்டிருந்தால் என்ன ஸ்கொயர் பண்ணுவோம், அப்போ 5 ஸ்கொயர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ப்ளஸ் இருந்தால் அங்கே மைனஸ் போட்டுப்பீங்க, அதுக்கப்புறம் 2 போட்டுப்பீங்க, அவ்வளோதானே. எஸ், அப்போது 5 25, 25 2 போனால் என்ன, 23. அடே, இதோ பாருங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ல கரெக்டாக வந்துருச்சு. ஆஹா, சூப்பர் பா. இப்போ புரியுதுங்களா, சும்மா புதுமைத்தெல்லாம் கொண்டு வராதிங்க. ஏன்னா இப்போ வந்து முதல் 4 கொஸ்டின் அதுதான் நத்தனேன். அப்போது கொஸ்டினை கேட்டிருக்கான், ஆன்சரை கொடுத்துருக்கான்னு வச்சுங்க, ஆப்ஷனை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எதுக்கு கரெக்டாக வந்தால் அதை பார்த்துங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 6 எடுத்துங்களேன், ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக போகிறேன். 6னா 6 ஸ்கொயர் பண்ணிங்க, அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் இங்கே சாரி இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுப்பீங்க, அப்புறம் 2 இது பண்ணிப்பீங்க, கழிச்சுப்பீங்க. அப்போ 6 6 36, 36 2 போனால் கண்டிப்பாக 23 வராது. 6 வரலாம், 7 8 கண்டிப்பாக வரது, 5 வரத்துக்கு வாய்ப்பு. தோது இங்கே பாருங்க பார்த்தீங்களா, இன்னொரு 5 இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு, என்னது, 5 மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்போ 6 வாய்ப்பு இல்லை, 7 வாய்ப்பு இல்லை. இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது கைவசம், சரிங்களா. ஓகே, இப்போ என்ன நமக்கு என்ன ஆச்சு, எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கியூப் கேட்டிருக்கான், அது தெரியாதா, போன கணக்கு 2 போட்டோமே. வாங்க, கியூப் கேட்டிருந்தா என்ன பண்ணலாம், இப்போ என்ன, இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியுதுன்னா, எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 5 கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டா. இப்போ கியூப் கேட்டிருந்தா இந்த 5 கியூப் பண்ணும், இப்போ பாருங்கள் 5 கியூப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தா மைனஸ் போட்டுக்கணும், ஓகேங்களா. அதுக்கடுத்தது இப்போ கியூப் கொடுத்ததால 3 போட்டுப்பீங்க, கூடவே அடிஷ்னலாக அந்த எண்ணெய் 5 இருக்குல்ல அதை பிடிக்குவீங்க, ஓகேங்களா. இப்போ இதை செய்யுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். 5 25 25 125 வந்துருமா, ரைட்டு. அப்புறம் மைனஸ் 3 5 5, அப்போது 125 15 போனால் 110 வரும். 110 எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இது 120 இருக்குது. அப்போது பர்ஃபெக்டாக ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சூப்பர் அப்பு, அடாடாடாடா, இப்போ தெளிவாயிடுச்சிங்களா, செம்ம ஈஸியான க்வெஸ்சன், சரிங்களா. இந்த மாடல் இதுவரைக்கும் கேட்காததால மேபி குரூப் 4 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, July 24 நடக்கக்கூடிய எக்ஸாம். ஆஹா, அடுத்து ஒரு அட்வான்ஸ், இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுவும் கொடுத்துருக்காங்க 9th நியூ புக்கில். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஹோல் பவர் 3. நல்லா கவனிங்க, எக்ஸு ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஹோல் பவர் 3 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. =27, எனில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூபின் மதிப்பை காண்க. கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, ஏன்னா இதே மாடலில் 2018 குரூப் 4 கேட்டிருக்காங்க, கரெக்டா. சரி, இப்போ நல்லா கொஞ்சம் கவனிங்களேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு மேலேயே வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த கொஸ்டினில் இதை கூட எடுத்துங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 6. சரி, எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 6. அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூபோட மதிப்பு கேட்குறாங்க, அப்படி தானே. ஆனால் இந்த இடத்துல இதுக்கு பதிலாக மேபி இங்கே பாருங்களேன், இங்கே இந்த கொஸ்டினை பாருங்களேன், இந்த இடத்துல ஹோல் பவர் 3 கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து 3 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கொஸ்டின் எப்படி வரணும், எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோ இல்லை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸோன்னு வரணும், அப்படி தான் வரணும். அப்போ இந்த தலைமையில் இருக்கிற 3 ஈக்குவல்டுக்கு அண்ணாண்ட பக்கம் போனால், பவரில் இருக்கிறதுக்கு இன்னாண்ட பக்கம் போனால் ரூட்டாக மாறுங்க, 2 தான் ரூட்டு, 3 தான் கியூப் ரூட், அவ்வளோதான், சரிங்களா. அப்போ இதோட மதிப்பு 27 கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த 3 தேவையில்லை, ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சாதான் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூபோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். அது கியூப்லையும் கேட்கலாம், ஸ்கொயர்லையும் கேட்கலாம், கரெக்டா. அப்போ இந்த 3 ஈக்குவல்டு கணக்கு பக்கம் போனால் கியூப் ரூட்டாக மாறிடும். அப்போ 27 கியூப் ரூட் என்னப்பா அப்படின்னா ஈஸியாக தெரியும், என்னது, அதாவது 3 9 9 9 27, அப்போ 3 தான், சரிங்களா. அப்போது இதோட விடை 3 கண்டுபிடிச்சிட்டேன், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். அப்போ எக்ஸ் இங்கே பாருங்கள், இது இப்படி எழுதிருப்பாங்க, உங்களுக்கு புரியுதுக்காக எழுதுறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூபோட மதிப்பு கேட்குறாங்க, அதை பாருங்கள் க்வெஸ்சனில், சரிங்களா. கியூப்பில் இருக்குது, உள்ளே இருக்குது கியூப், அப்போ பிரச்சனையே இல்லை. அப்போ நான் கியூப் கண்டுபிடினா என்ன பண்ணோம், கியூபாக இருந்தால் என்ன கியூப் பண்ணிக்கணும். அப்போ என்னன்றது, என்னது, 3 தலை மேலே 3 போடுங்க. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும். அதுக்கடுத்தது இது என்ன இருக்க, 3ன்றதால இந்த 3 இங்கே போட்டுக்கிறீங்க, சரிங்களா. அதுக்கடுத்தது அந்த எண்ணையும் கூட பெருக்கணும், எண்ணு வந்து 3 கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த 3 பெருக்கிறேன், அவ்வளோதாங்க. அப்போ 3 9 9 3 27 கிடைக்கும், அதுக்கப்புறம் 3 3 9 கிடைக்கும். அப்போ 27 9 போனால் என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டால், 9 இருங்க 1 செகண்ட் 1 செகண்ட் 1 செகண்ட், இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மைனஸாக ப்ளஸ் தான் இருக்குது, ஓகே கரெக்டு, ஓகே கரெக்ட் 1 செகண்டு. இதில் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்குதுங்க, ஆக்சுவலி இது மைனஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆப்ஷன் வரல. இங்கே பாருங்க,
இப்போ 27 9 போச்சுன்னா 18 வரும், கரெக்டுங்களா? ஸோ இதே இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நான் புக்கில் பார்த்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஆக்சுவலி அது மைனஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அது மைனஸாக இருந்தால் உங்களுக்கு என்ன வரும்? 18 வரும், கரெக்டுங்களா? இந்த இடத்துல மைனஸாக இருந்தால், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போட்டிருப்போம், ப்ளஸ்ஸாக இருந்தால் அங்கே மைனஸ் போட்டால் நமக்கு என்ன வரணும்? 18 தான் ஆசன் வரும், கரெக்டாக? புரியுதுங்களா நான் சொல்கிறத? இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. நம்ம இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குதா, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுவோம், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுவோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன்சர் 36 கொடுத்துருக்காங்க. அப்படி 36 வரணும்னா அந்த இடத்துல என்னவாக இருக்கணும்? மைனஸ் இருக்கணும். மைனஸ் இருந்தால் தான் என்ன பண்ணுவோம்? இங்கே நம்ம கூட்டுவோம், கரெக்டாக? அப்போ 27 9 கூட்டினா நமக்கு என்ன வருது? 27 கூட்டி பாருங்கள், 9 கூட்டினா 36 வருது, பர்ஃபெக்டாக வருது, சரிங்களா? அப்போது எனக்கு என்ன சேஞ்ச்னா இந்த இடத்துல நான் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டில் கண்டிப்பாக கொடுத்துறேன், கரெக்டாக சேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன். அங்கே மைனஸ் இருந்தால் 36 கரெக்ட், ஒருவேளை இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் 18 கரெக்ட், சரிங்களா? ஸோ அந்த சின்ன சேஞ்ச் தான், ஆனால் கரெக்டு க்வெஸ்சன் கரெக்டு. பட் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸ் நம்ம ரெண்டுமே போட்டு பார்த்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே கரெக்டு தான். அங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தானே, நல்லா மறுபடியும் சொல்லிடுறேன், ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 18 ஆன்சருங்க, இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருந்தா 36 ஆன்சர், சரிங்களா? அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்த்துங்க. சரி, ஓகே, கீழே அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். அடுத்த க்வெஸ்சன் வந்து பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த க்வெஸ்சனை பாருங்கள். இது 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 6 மற்றும் ஏபி ஈக்குவல் டு 5 எனில் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபின் மதிப்பை காண்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. இப்போ நல்லா கவனிங்க, இது இதே மாடல் நான் அந்த ஸ்கொயர் வச்சு போட்டேன். இங்கே என்ன இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள், ஸ்கொயர் கொடுத்து, அதாவது ஸ்கொயர் கொடுத்துருக்கானோ கியூப் கொடுத்துருக்கானான்னு பாருங்கள். கேட்கறது க்யூப் கேட்டிருக்காங்க, க்யூப் கேட்டிருந்தா இங்கே என்ன 6 தானே, என்ன அதை க்யூப் பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், அதுக்கப்புறம் க்யூப்ன்றதால 3 போடணும், அடிஷ்னலாக அந்த 6 பெருக்கணும், ஓகேங்களா? ரைட், இதோட க்வெஸ்சன் முடிஞ்சிச்சானா? ரைட்டு. ஆனால் இங்கே அநாத பயப்புள்ளியாக ஒன்று இருக்குது, என்னது? 5. அந்த 5 பெருக்குங்க, இந்த 5, சரிங்களா? நம்ம கான்செப்டுக்கு வராத ஏதாவது ஒரு எண் இருந்தால் அதை பெருக்கி வந்துட்டான் அம்புடுதாங்க. அப்போது நம்ம இப்போ படைய பெருங்க, 6 6 36 36 6 216 வரும், 216 போட்டுக்கலாமா? மைனஸ் அடடா இவ்வளோ பெரிய கணக்கு, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், 3 6 18 18 5 பெருக்கணுன்னா என்ன பண்ணணும்? எந்த நம்பரை 5 பெருக்கிறீங்களோ அந்த என்ன பாதியாக்கு ஒரு 0 போடுக்கணும். அப்போ 3 6 18 18 பாதி எவ்வளோ? 9, ஒரு 0 போடுங்க, 90, அவ்வளோதான். அடடா சூப்பர்ப்பா. அப்போ 216 90 போனால் 126 வரும், செக் பண்ணி பார்க்கலாமா? பர்ஃபெக்டாக வந்து பாருங்கள், அவ்வளோதாங்க. ஒரு பக்கம் போட வேண்டிய சம் புது புக்கில் இருக்குது, ஒரு செகண்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அடுத்த க்வெஸ்சனு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 மற்றும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 5 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபின் மதிப்பை காண்க 9th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. இதான் இன்ட்ரோவில் பார்த்த சம்மு. இதற்கான ஹோம்வொர்க்ஸும் நம்ம இன்ட்ரோலேயே ஆன்சர் சொல்லிட்டோம். பட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம மெத்தேடு கரெக்டாக வருதான்னு. 125 126 123 124 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்ட்ரோவில். இந்த க்வெஸ்சன் பாட்டதால் உங்களுக்கு பொறுப்புலேயே விட்டுறேன், நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது ஃபைனல் க்வெஸ்சன், 294th க்வெஸ்சனுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், 3A + 4B ஈக்குவல் டு 10 மற்றும் ஏபி ஈக்குவல் டு 2 எனில் 27 A³ + 64 B³ இன் மதிப்பை காண்க 9th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனிங்க, இதுவும் இதே மாடலில் ஸ்கொயரில் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு முன்னாடி, ஒய்க்கு முன்னாடி, இல்லை ஏக்கு முன்னாடி, பிக்கு முன்னாடி நம்பர் கொடுத்ததா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. கேட்குற இடம் க்யூப்பில் கேட்டிருக்காங்க, கொடுக்குற இடம் நார்மலாக கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தா 10 இருக்குதா, 10 எண்ணு அதை க்யூப் பண்ணிக்கணும். இருங்க, நாங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தோணும், ரொம்ப ஈஸி, க்யூப் பண்ணிங்க. அதுக்கடுத்தது இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் போட்டுங்க, சரிங்களா? அதுக்கடுத்தபடியாக நல்லா கவனிங்க, இது 3 கொடுத்துருக்கேன்னா அந்த 3 போட்டுங்க, என்னோட வேல்யூ கூடவே பெருக்கிங்க, இது நார்மல். இதுக்கப்புறம் ஏதாச்சும் அனாதைகள் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னும் போது இங்கே 2 இருக்குது, அந்த 2 போட்டுங்க, இன்ட்டு. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது, 4 3 4 3 12 அந்த 12 இங்கே போட்டுங்க, முடிச்சுங்க. இதை சுருகுனா ஆன்சர், ஆஹா இவ்வளோ பெரிய கணக்கான நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி. இப்போ 10 க்யூப் பண்ண என்னப்பா, பைத் பைத் 100, 100 பைத் 1000, ஓகே மைனஸ் போட்டுப்போம். அடுத்தது ரொம்ப சிம்பிளாக பெருக்கிற பாருங்க, இந்த 12 2 முறை போட்டால் 24, 12 24 வரும். இந்த 24 3 முறை போடுங்க, 24 24 மனசுலேயே கூட்டுங்க, 24 24 48 கூட ஒரு 24 போனால் 72, அவ்வளோதான், புரியுதா? அந்த 72 72 ஒரு 10 இருக்குது, போட்டால் 720, ஆடா ஆடா ஆடாடா
இப்போ புரியுதுங்களா, மனசில் ரொம்ப ஈஸியாக போடலாம். அப்போ 1000 போனா 280 தான் சரியான விடை. பாருங்க, ரெண்டே ரெண்டு மெத்தேட் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 14 கொஷின் புது புக்கு ஓல்டு கொஷின் பேப்பரில் ஒரு பக்கம் போட வேண்டிய செம்ம ஷார்ட்கட்டில் பார்த்துருக்கோம். அடுத்தது இதை விட மேஜிக்கான கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. குரு 4 நம்பல் கையில். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.